இங்கே ஒருத்தன் காட்டுக்குள்ள அவனோட ஷெல்டருக்கு மேல ஏறி போறான். ஏன்னா அங்கதான் அவனோட குழந்தைய பாதுகாப்பா வச்சிருக்கான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறக்கும் போது இவனோட ஒய்ஃப் இறந்துடுறா. இப்ப இவனும் அந்த குழந்தைய மட்டும் தான் இருக்காங்க. ஒரு நாள் அவன் ஒய்ஃப் இறந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவனை அங்க வந்த ஒரு கொரிலா ஒன்னு பாத்துருது. பார்த்தா அந்த இடத்த சுத்தி இன்னும் நிறைய கொரிலாஸ் வந்துருது. அதே டைம் வேற ஒரு கொரிலா டீமும் அந்த மரத்துக்கு மேல ஏறி போறத பாக்குறான். அதை பார்த்ததும் இவன் கீழே இருக்கிற கொரிலாவை கள்ள தூக்கி போட்டு துரத்த பாக்குறான். அதுல கோபமான கொரிலா அங்க கூட்டமா சேர்ந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இப்ப மேல ஷெல்டருக்குள்ள போன கொரிலாக்கு ஒரு குழந்தை அளவு ஒரு சத்தம் கேக்குது. போய் பார்த்தா தொட்டில ஒரு அழகான குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தையும் அந்த கொரிலாவை பார்த்ததும் அதோட விரல பிடிக்குது. அதை பிடிச்சதும் இது தாய்ப்பாசத்துல மயங்கி கீழே இருக்கிற கொரிலாக்கு தெரியாம இந்த குழந்தைய அதோட கையிலேயே தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அதுவே அந்த கொரிலா கண்ணுல படாம வளர்க்குது. கொஞ்ச வருஷம் கழிச்சு அந்த குழந்தையும் பெருசா வளர்ந்துறான். சோ அவனோட வீட்டை காட்டுறதுக்காக இந்த கொரிலா அவனை கூட்டிட்டு வருது. பார்த்தா அந்த ஆப்போசிட் டீம் கொரிலா இப்ப அந்த பையனை பாத்துருது. உடனே அவனை கொல்றதுக்காக துரத்துது. ஆனா இவன் இத்தனை வருஷமா அந்த கொரிலா கூட வளர்ந்ததுனால அதுங்கள மாதிரியே மரத்துல தாவி குதிச்சு தப்பிச்சு போயிடுறான்.